அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழர் கலைகள் பார்ட் 4 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தோன்னா சிற்பக்கலைகள் பற்றி பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஓவியக்கலை பற்றி பார்த்தோம், இதில் வந்து இசைக்கலை பற்றி கொடுத்துருக்குறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் பாயிண்ட் பாருங்கள், இசை என்னும் சொல் காரண பெயராகும், இசைக்கு அடிப்படையானவை ஓசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் முக்கியம். அதாவது இசை அப்படின்னா ஒருத்தர் பாடினாங்க அப்படின்னா அது கூட வந்து அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சு வாசித்தால் கொஞ்சம் இன்னும் வந்து சூப்பராகும், சரிங்களா? ஸோ அதான் வந்து இசை என்னும் சொல் வந்து காரண பெயராகும், இசைக்கு அடிப்படையானவை ஓசை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இரண்டாவது பாருங்கள், ஏ இசை ஏ நரம்பின் ஓசையை என்ற திருப்பதிக தொடர் மூலம் இசை ஏழு என்பதையும் இவை தனித்தனி நரம்புகளில் இசைக்கப்பட்டன என்பதையும் எழுதலாம். ஸோ இசை வந்து ஏழு அப்படின்னு எது சொல்லுது அப்படின்னா திருப்பதிக தொடர் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்கள், மூன்றாவது, குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விளரி தாரம் என்பன அந்த ஏழு இசை அப்படின்னு சொல்கிறாங்க. குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விளரி தாரம், இந்த ஏழு இசையில் தாரம் என்னும் இசையே வளர்ச்சிக்கு ஆதாரமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது எது அப்படின்னா அந்த தாரம் அப்படின்ற இசை தான் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மிடிட்டினால் குரலும் நாவினால் துத்தமும், சரிங்களா, அன்னத்தால் கைக்கிளையும் சிரத்தால் விழையும் நெற்றியால் இளறியும் நெஞ்சால் விளறியும் மூக்கால் தாரமும் தோன்றுவதாக இசை இலக்கண நூல்கள் குறிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இசையெல்லாம் ஸோ மிடரில் குரலும், சரிங்களா, மிடர்னா இது குரல் தான் சொல்லுவாங்க, சரிங்களா, அதுவும் நாக்கில் வந்து துத்தம், அன்னத்தால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அன்னத்தில் வந்து கைக்கிளையும் சிரத்தால் தலையிலிருந்து உழையும் நெட்டிலிருந்து இளறியும் நஞ்சத்திலிருந்து விளறி மூகிலிருந்து தாரம் அப்படின்ற இந்த இசைகளெல்லாம் இருக்குது தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆறாவது, இசை நிரலை மேல் உயர்த்தி சென்றால் ஆரோசை என்றும் கீழ் தாய்த்தி சென்றால் அமரோசை என்றும் சேக்கியார் கூறுகிறார், சரிங்களா. ஸோ இசை வந்து மேலே இழுத்துட்டு போனால் அது வந்து ஆரோசையாக, அப்படியே தாழ்த்து எடுத்துகிட்டு போனால் அது வந்து அமரோசை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏழாவது, ஆரோசை அமரோசை ஆகியவற்றை இக்காலத்தில் ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு சொல்கிறாங்களா, சரிங்களா. ஸோ ஆரோசைக்கு பதிலாக ஆரோகணம் அப்படின்னா அதாவது அமரோசைக்கு பதிலாக அவரோகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இசைக்கு உரிய கருவிகளை தூர்க்கருவி தொலைக்கருவி நரம்பு கருவி கஞ்சக்கருவி என வகைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து, பண்டைய தமிழ் இசை கலைஞர்களில் குழலையும் யாழையும் கொண்டே ஏழு இசை திறன்களை இசைத்தனர் என்பதனை வள்ளுவர் குழல் இனிது யாழ் இனிது என்ப அப்படின்ற குரலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ ஏழு இசையும் எப்படி சொல்கிறது, அதாவது பண்டைய தமிழ் இசைக்கலைஞர்கள் குழலையும் யாழையும் கொண்டு அந்த ஏழு இசையுமே இசைத்தாங்க அப்படின்னு சொல்லி திருக்குறளில் திருவள்ளுவர் என்னான்னு சொல்கிறாங்க, குழல் இனிது யாழ் இனிது என்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பத்தாவது பாருங்கள், இசைக்கலைஞர்கள் தொலைக்கருவிகளில் தொன்மையானது குழலே ஆகும், இதனை பூங்குழல் அதாவது புல்லாங்குழல் எனவும் வேயங்குழல் எனவும் அழைப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப பழமையானது இந்த வேயங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய புல்லாங்குழல் இசை தான். நெக்ஸ்ட்டு, வேங்குழல் முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவியாய் விளங்குகிறது, சரிங்களா. வேயங்குழல் வந்து முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவியாய் விளங்குகிறது, சரி. முல்லை நிலத்தில் யார் வந்து கடவுள், திருமால், ஐ மீன் கிருஷ்ணர். கிருஷ்ணர் கையில் என்ன இருக்கும், புல்லாங்குழல் இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் போலாமா, அதான் வந்து வேயங்குழல். நெக்ஸ்ட் 22வது பாருங்கள், இசைகளை தரும் வில் பலவற்றை ஒன்றாக இணைத்து அமையப்பட்ட நரம்பு கருவியே வில் யாழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அதாவது வில்லு மாதிரி இருக்கும் அந்த யாழ், அது வச்சு இசைத்துட்டு இருப்பாங்க, அதை வந்து வில் யாழ் அப்படின்றாங்க. ஆநிறைகளை மேய்க்கும் ஒருவன் குமிழ மர கொம்புகளை வில்லாக வளைத்து அதில் மரல் நாரினை, சரிங்களா, நரம்பாக கட்டி வில் யாழ் அமைத்து குறிஞ்சி பண்ணை வாசித்தான் என்று பெரும நாற்று படையில் சொல்கிறாங்க. அதாவது ஆண் நிறையினா ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, என்ன மரத்தை எடுக்கிறாரு, குமிழ மரத்தை எடுத்து அதை வந்து வில்லா வளைச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மரல் நாரை வைத்து வச்சு கட்டி நரம்பாக கட்டி வில் யாழை அமைத்து குறிஞ்சி பண்ணை வாசித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. குறிஞ்சி வந்து மலை, சரிங்களா. ஸோ குறிஞ்சி பண்ணை வாசித்தான் அப்படின்னு சொல்லி பெரும நாட்டு படையில் குறிப்பிட்டுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வில் யாழை அடிப்படையாக கொண்டு பேரியாழ் மகர யாழ்
சடகோ அதாவது சட சகோடையாள் செங்கோட்டியாள் ஆகியவற்றையும் பெருங்கலம் என்னும் ஆதியாழும் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யாழ் பாருங்கள், பேரியாள் மகரையாள் சடோ அதோ சகோடையாள் செங்கோட்டையாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 15வது தொல்காப்பியர் கூறியும் தொல்காப்பியர் கூறும் தோல் இசைக்கருவிகளில் ஒன்று பறை. இது தோல் இசைக்கருவிகளே தாயாகவும் கருதப்படுகிறது. ஸோ தோல் இசைக்கருவினுடைய ரொம்ப தாயானது விளங்கக்கூடியது எது அப்படின்னா, ஸோ இசைக்கருவினுடைய தாயாக விளங்குவது வந்து தோல் இசைக்கருவி. அதான் எது சொல்கிறாங்க, அந்த பறை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ தொல்காப்பியர் கூறும் தோல் இசைக்கருவிகள் ஒன்று பறை. இது தோல் இசைக்கருவிகளின் தாயாகவும் கருதப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பேரிகை படகம் இடக்கை உடுக்கை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்தளம் சிறுபறை பெரும்பறை நாடிகை பறை என தோல் கருவிகள் 30 உள்ளதாக அடியார்க்கு நல்லார் உரை கூறு. சரி, அடியார்க்கு நல்லார் மொத்தம் வந்து இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோலில் வந்து 30 வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றில் அதிகமாக பயன்படுத்தப்படும் தோல் கருவி மத்தளம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மத்தள கருவியை இசைக்கருவி என்றும் அழைப்பர். முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய ஸோ ராசராசேஸ்வரம் அதாவது எது இருக்கக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தான் சொல்கிறாங்க. கோயிலில் உடுக்கை வாசிப்பவரும் மத்தளம் வாசிப்பவர் இருந்தனர் என தென்னிந்திய கல்வெட்டுகளில் கூறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இறையனார் கலைவியல் உரை மூலம் முதுநாரை முதுகு முதுகுகுரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிய நூல்கள் இருந்தன என்பதையும் அறிய முடிகிறது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்நூலின் உரைப்பாயிரம் சிற்றிசை பேரிசை ஆகிய நூல்களையும் பற்றியும் குறிப்பிடுகிறது. இது இறையனார் கலவியல் உரை, முதுநாரை முதுகுரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உரைப்பாயிரம் சிற்றிசை பேரிசை இது பற்றியெல்லாம் சொல்கிறது இறையனார் கலவியல் உரையில் குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெருநாரை பெருங்குருகு பஞ்சபாதிய அதாவது பஞ்சபாரதியம் இந்திரகாலியம் முதலியான நூல்களை பற்றி அடியார்க்கு நல்லார் கூறுகிறது. ஸோ எல்லாமே இவர் தான் சொல்கிறாரு சரிங்களா. இறையனார் கலவியல் உரையாது இது வந்து அடியார்க்கு நல்லார் சரிங்களா. எது இது சொல்கிறாரு, பெருநாரை பெருங்குருகு பஞ்சபாதிரம் நெக்ஸ்ட் அதாவது பஞ்சபாரதியம் நெக்ஸ்ட்டு இந்திரகாலியம் அப்படின்லாம் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இசை நுணுக்கம் என்னும் நூல் சயந்தன் என்னும் பாண்டிய இளவரசனால் இயற்றப்பட்டது என்று கூறப்படுகிறது சரிங்களா. இசை நுணுக்கம் அப்படின்ற ஒரு நூல் ஒன்று இருக்குது தான், அது வந்து சயந்தன் அப்படின்ற ஒரு பாண்டியனால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இசை நூல் என்ற நூலை பற்றி குறிப்பு யாப்பெருங்கலங்காரிகை உரைப்பாயிரத்தில் குலோத்துங்கன் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இசை நூல்களை பற்றிய குறிப்பு யாப்பெருங்கலங்காரிகை உரைப்பாயிரத்தில் குலோத்துங்கன் குறிப்பிடுகிறார் சரிங்களா. யாப்பெருங்கலங்காரிகாயினா குலோத்துங்கன் தான். நெக்ஸ்ட்டு இசை தொடர்பான பல நூல்களின் பெயர் கிடைத்த போது அறிவனார் இயற்றிய பஞ்சமரபு என்னும் நூல் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவனார் எழுதிய பஞ்சமரபு 26வது பஞ்சமரபு என்ற நூலை உரையோடு வெளியிட்டவர் வந்து ப சுந்தரேசனார் என்பவர் சரிங்களா. ப சுந்தரேசனார். ஸோ உங்களுக்கு தெரியுமா இசைத்தூண்கள் தமிழகத்தில் திருநெல்வேலி ஆழ்வார் திருநகரி செண்பகநல்லூர் மதுரை தாடிக்கொம்பு ஸோ அழகர் கோயில் கிருஷ்ணாபுரம் தென்காசி குற்றாலம் சுசீந்திரம் களக்காடு போன்ற இடங்களில் இசைத்தூண்கள் காணப்படுகின்றன. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இசைத்தூண் வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து பாணர் பாடினி அதாவது பாணர் பாடினி ஆகியோர் வாய்ப்பாட்டிலும் இசைக்கருவினை வாசிப்பதிலும் ஸோ வல்லவராக விளங்கினார். ஸோ பாணர் பாடினியர் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவங்களாம் பாட்டு பாருங்க இசைக்கரு அதாவது இசைக்கலைஞர்களை இசைப்பாடனர் அதாவது சாரி இசைப்பாணர் யாழ்ப்பாணர் மண்டைப்பாணர் என வகைப்படுத்தினார் சரிங்களா. இசைப்பானார் இசை யாழ் மண்டை இது எல்லாமே வந்து ஒரே சேம் மீனிங் தான் குடிக்கும். நெக்ஸ்ட் 29வது தொலைக்கருவி வாசிப்போர் தோல் கருவி வாசிப்போர் நரம்பு கறி இசைப்போர் எனவும் வகைப்பற்றி சிலப்பதிகாரம் இந்திர விழா ஊரெடுத்த காதையில் குறிப்பிடுகிறது சரிங்களா. எதை பற்றி சொல்கிறாங்க, தொலைக்கருவி வாசிப்போர் தோல் கருவி வாசிப்போர் நரம்பு கருவி இசைப்போர் இது எல்லாத்தையும் வந்து மணிமேகலையில் சொல்ல சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க சரிங்களா. அதுவும் இந்திர விழா ஊரெடுத்த காதில். நெக்ஸ்ட் 30வது பாருங்கள் யாழ்ப்பாணர்களை பற்றி செய்தி சிறுப நாட்டுப்படை பெரும நாட்டுப்படை ஆகிய இலக்கியங்களில் மிகுதியாக உள்ளன சரிங்களா. யாழ்ப்பாணர்களை பற்றிய செய்தி வந்து சிறுப நாட்டுப்படை மற்றும் பெரும நாட்டுப்படை அப்படின்ற சங்க இலக்கியத்தில் இருக்குது. சங்க காலத்தில் நிலத்தை அடிப்படையாக கொண்டு இசைக்கு பெயர்கள் சூட்டப்பட்டன. குறிஞ்சி நிலத்து வந்து குறிஞ்சிப்பெண் முல்லை நிலத்துக்கு வந்து சாதாரி அப்படின்னு சொல்கிறாங்க. குறிஞ்சி நிலத்துக்கு குறிஞ்சிப்பெண் முல்லை நிலத்துக்கு சாதாரி அதுக்கடுத்து வந்து பாலைக்கு வந்து பஞ்சிரப்பன் நெய்தலுக்கு வந்து செல்வழியப்பன்
மருதத்திற்கு மருதுப்பன் என ஐவகை பண்கள் இசைக்கப்பட்டன. ஸோ இதிலேருந்து குறிஞ்சிப்பன் அப்படியே வருது, பாலைக்கு அதாவது பஞ்சிரப்பன் வருது, மருதத்துக்கு மருதுப்பன். ஸோ முளை நிலத்திற்கு சாதாரி அப்படின்னு வருது, நெய்தலுக்கு வந்து செவ்வழிப்பன் அப்படின்னு, அது மட்டும் ரெண்டும் பார்த்துங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிப்பன் பாட்டை கேட்டு யானையானது இசையில் மெய் மறந்து நின்றதை அகநானூறு கூறுகிறது. இதுக்காகலாம் சரிங்களா, குறிஞ்சி நிலத்தை கேட்டு, அதாவது குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பாட்டை கேட்டு யானையானது மெய் மறந்து அப்படியே நிற்குதான் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா அகநானூறு. 33வது, போரில் புண்பட்ட வீரனை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சி பண்பாடப்பட்டதாக, அதாவது காஞ்சி பண் பாடப்பட்டதாக புறநானூறு கூறுகிறது. இப்போ வந்து போர், அதாவது போர் புரிஞ்சு செத்து போயிட்டாங்க. ஸோ அவங்களை வந்து பேய் தூக்கின்னு போயிடுமா, ஸோ அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றுக்கோசம் காஞ்சி பண் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி புறநானூற்றில் சொல்கிறாங்க. அதாவது யானை வந்து மெய் மந்து நின்றது அகநானூறுலேயும், பேய்கிட்டேருந்து அந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு காஞ்சி பண் பாடினதா புறநானூர்லையும் குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு 34வது, யாழ் என்னும் இசைக்கருவினால் கலைஞர்கள் மருதப்பண்ணை பாடி பொழுது விடிந்ததாக மதுரை காஞ்சி கூறுகிறது. எவ்வளோ சூப்பராக சொல்கிறாங்க பாருங்கள், யானைனா அகநானூர் மெய் மறந்து போனது. ஸோ செத்துப்போனவங்க அதாவது போரில் வீர மரணம் அடைந்தவர்களை பேய்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு காஞ்சிப்பன் புறநானூறு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து அதாவது யாழ் என்னும் இசைக்கருவினை கலைஞர்கள் மருதப்பண்ணை பாடி பொழுது வெடி வச்சாங்க அப்படின்னு சொல்லி மதுரை காஞ்சியில் சொல்கிறாங்க. 35வது பாருங்கள், ஆகுலி முழுவு என்னும் கருவிகளை கொண்டு செவ்வழிப்பண்ணை மாலை நேரத்தில் இசைத்ததாகவும் புறநானூறு கூறுகிறது. திரும்ப வந்து புறநானூறே வருது. ஸோ எதாவது யூஸ் பண்ணி மாலை நேரத்தில் பாடுறாங்க, ஆகுலி முழவு என்னும் கருவிகளை பயன்படுத்தி செவ்வழிப்பன். செவ்வழிப்பன் எங்கே பாடுவாங்க, பாலை அதாவது சாரி பாலை நிலத்தில் பஞ்சிரப்பன் சரிங்களா. செவ்வழிப்பன் வந்து எங்கே பாடுறாங்க, இப்போ தான் நம்ம பார்த்தோம், இங்கே வாங்க. செவ்வழிப்பன் வந்து நெய்தல் நிலத்தில் பாடுறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வழிப்பண்ணை கேட்டு தலைவனை பிரித்த தலைவி மிகவும் வருத்தம் கொண்ட செய்தியும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டின் ஓசை போல் இருப்பது காமரம் என்ற அழைக்கப்பட்டமைக்கான குறிப்புகள் கிடைக்கப்பெறுகின்றன அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, பரிபாடலில் வெறியாட்ட பாடல், வலைப்பாடல் முதலியன இசைப்பாடுகள் உள்ளன. பரிபாடல் வந்து வெறியாட்ட பாடல் பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வல்லைப்பாடல் பற்றி சொல்லுது சரிங்களா. வல்லைப்பாடல், பரியாட்ட, அதாவது வெறியாட்ட பாடல், இதெல்லாம் வந்து பரிபாடலில் குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு 39வது, மாதவி நாடக அரங்கில் ஆடும் ஆடலுக்கு இசை ஆசிரியர்கள் மத்தளம் இசைக்கும் தன்னுமை ஆசிரியன் அப்புறம் வேங்குள் ஆசிரியன் என பலர் நின்று இசைத்ததாக சிறம்பு குறிக்கிறது சரிங்களா. ஸோ மாதவி வந்து பொதுவாக வந்து அவங்க ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடுறவங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்கு இந்த இசையெல்லாம் இசைத்தாங்க, இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுறாங்க. பெருங்காதை போன்ற காப்பியங்களிலும் இசை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. மாணிக்கவாசகர் தேவாரங்களை பண் சுமந்த பாடல் என்று கூறுகிறார் சரிங்களா. ஸோ தேவாரத்தை என்னன்னு சொல்கிறாரு, பண் சுமந்த பண்ணுனா என்னது இசை சரிங்களா, இசை சுமந்த பாடல் அப்படின்னு சொல்லி தேவாரத்தை அவர் குறிப்பிடுறார். யார், மாணிக்கவாசகர். 42வது, இறைவனின் அருளை சொற்களாகிய பாடுவியவர்களின் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோர் எனலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனுடைய அருளை, இறைவனுடைய அருளை சொற்களாகி பாடினவங்க தான் இவங்கெல்லாம். யார் யார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 43வது, இசை பாடலின் மூலம் எருமையை தன் வீட்டுக்கு வர வைத்தார் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் சொல்கிறாங்க. இது என்ன ஒரு கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எருமை என்ன ஆகும், எங்கேயோ தொலைஞ்சு போயிடுமா சரிங்களா. அதாவது மேய்ச்சி ஓட்டிகிட்டு வரும்போது, காட்டில் மேய்ச்சி ஓட்டிகிட்டு வரும்போது எருமை வந்து தொலைஞ்சு போயிடுமா, நைட் ஆகிடுமா சரிங்களா. ஸோ ஆனால் வீட்டுக்கு வரவே வராதான். ஸோ அந்த எருமை மேய்க்கிறவங்க போயிட்டு திருஞான சம்பந்தர்கிட்ட முறையிட்டதாகவும், திருஞான சம்பந்தர் வந்து அந்த ஒரு இசையை இசைத்ததுனால ஓடிப்போன அந்த எருமை மாடு அவங்க வீட்டு தேடி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இசை பாடலின் மூலம் எருமையை தன் வீட்டுக்கு வர வைத்தவர் திருஞான சம்பந்தர். 44வது பாருங்கள், திருநாவுக்கரசர் திருவதிகை என்னும் ஊருக்கு சென்று இறை தொண்டு புரிந்து வந்த செய்தியை கேட்ட சுந்தரர், நல்லா ஞாபகம் வச்சுங்க, திருநாவுக்கரசர் திருவதிகை என்னும் ஊருக்கு சென்று இறை தொண்டு புரிந்து வந்த செய்தியை கேட்ட சுந்தரர் அந்த ஊருக்கு தன் கால் படக்கூடாது என்று எண்ணி ஊருக்கு வெளியே உள்ள சித்தவட மதத்தில் தங்கி உறங்கினார். அப்போது சுந்தரர் தலை மீது சிவபெருமான் தன் பாதங்களை வைத்து அருள் புரிந்தார். சிவனின் இந்த அருளை எண்ணி தம் மானை, அதாவது தம் மானை அறியாத என்னும்
பதிகத்தை பாடினார் என்பது வரலாறு. சரிங்களா? தம்மானை அறியாத, ஸோ அதாவது என்ன சொல்கிறோன்னா, திருநாவுக்கரசர் வந்து திரிவாதிகை அப்படின்ற ஊருக்கு வந்தது கேட்டு சுந்தரர் வந்து அங்கே அந்த ஊருக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணி அதை நின்ட்டாராம். சரிங்களா? அவர் வந்து ஒரு சித்திரவட மதத்தில் வந்து தங்கியிருக்கிறாரு. அப்போது சுந்தரர் மீது சிவபெருமான் வந்து தன் பாதங்களை வைத்து அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி வைத்து அருள் புரிஞ்சதுனால, ஸோ ரொம்ப நல்லவர் போல யார் திருநாவுக்கரசர், நம்ம அவர்கிட்ட போய் போகலை அப்படின்னு சொல்லி அந்த டைமில் என்ன பண்ணுறாராம், தம்மானை அறியாத என்னும் பதிகத்தை வந்து பாடியதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 45வது, தம்மானை அறியாத என்னும் பதிகம் கொல்லி கவ்வானம் என்னும் பண்ணில் அமைந்ததாகும். சரிங்களா? கொல்லி கவ்வானம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கொல்லி கவ்வானம் கொல்லிப்பன் ஆகிய இவ்விரு பண்களும் நள்ளிரவில் பாடப்பட்டதாக சேக்யார் கூறுகிறார். சரிங்களா? கொல்லி கவனம் சொல்லிப்பன் சாரி கொல்லிப்பன் ஆகிய இவ்விரு பண்களும் நள்ளிரவில் பாடப்பட்டதாக யார் சொல்கிறாங்கன்னா சேக்யார் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொல்லி கவனம் கொல்லிப்பன் போன்ற பண்களை மறையும் நிலையில் இருந்து அதாவது இருந்தபோது திருமுறை கண்ட சோழன் யாழ்ப்பாணர் மரபில் வந்த பாடினியை கொண்டு அப்பாடலின் பழைய பண் அமைப்புகளுக்கு புத்துயிர் அளித்தார் என்று செய்தினை திருமுறை கண்ட புராணம் கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொல்லிகவனம், சரிங்களா, கொல்லிகவனம் கொல்லிப்பன் இதெல்லாம் ரொம்ப பழமையானதான். அது வந்து திருமுறை கண்ட சோழன் வந்து யாழ்ப்பாணர் மரபில் வந்த ஒரு பாடினியை வச்சு அது வந்து புத்துயிர் அளித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செய்தி வந்து திருமுறை கண்ட புராணத்தில் கூறப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 48வது பாருங்கள், முதலாம் மகேந்திரவர்மன் இசை நாடகம் ஓவியம் முதலிய கலைகளில் வல்லவனாக இருந்துள்ளான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் என்னென்னு சொல்கிறாங்க, ஸோ சித்திரகார புள்ளி ஓவியத்தில் இசையில் சேர்ந்து உள்ளதுனால சங்கீர்ண ஜதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 49வது, முதலாம் மகேந்திரவர்மனால் பொறிக்கப்பட்ட குடுமியான் மலைக்கட்டுவில் கல்வெட்டில் முடிவில் எட்டிற்கும் ஏழிற்கும் இசைப்பிரியா என்ற தொடர் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? முதலாம் மகேந்திரவர்மனால் பொறிக்கப்பட்ட குடுமியான் மலை கல்வெட்டில் முடிவில் எட்டிற்கும் ஏழிற்கும் இசைப்பிரியா என்ற தொடர் உள்ளது. ஸோ இத்தொடர் வந்து சங்கீரணம் என்னும் இசையை பற்றி குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறாங்க. ஸோ அதனால்தான் அவர் வந்து சங்கீர்ண ஜதி அப்படின்னு சொல்கிறாங்க, முதலாம் மகேந்திரவர்மன். நெக்ஸ்ட் 50வது பாருங்கள், தேகபாரங்களில் காணப்படாத சாரலபாணி என்ற பண் திருவிசை பாடலில் உள்ளது. சரிங்களா? இந்த சாரலபாணி அப்படின்ற பண் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாவது வைப்பு, இது சாரி இதை வந்து ரெண்டாவது டைப்பு. சரிங்களா? இது வந்து செகண்டு டைப்பு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா திருவிசை பாடல் இருந்ததாக கூட சொல்கிறாங்க. தேவாரிலே இல்லாத இந்த சாரலபாணி அப்படின்ற இந்த டைப்பு இந்த வகையான பண் வந்து திருவிசை பாடலில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 51வது, தேவாரங்களுக்கு பண் வகுக்கப்பட்ட காலத்தில் நிலவிய இசையும் சேக்கியார் காலத்தில் நிலவிய இசையும் சாரங்க தேவர் குறிக்கும் தேவாரப்பன் இசையும் இடைக்காலத்தில் தோன்றிய இசைமரபு என்கின்றார் யார், வெள்ளைவாணர். வெள்ளைவாரனார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவாரங்களுக்கு பண் வகுக்கப்பட்ட காலத்தில் நிலவிய இசையும் சேக்கியார் காலத்தில் நிலவிய இசையும் சங்கர தேவர் குறிக்கும் தேவாரப்பன் இசை இது எல்லாமே இடைக்காலத்தில் தோன்றிய இசை மரபுகள் அப்படின்னு சொல்லி வெள்ளைவாரனர் குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் 52வது, கீர்த்தனைகள் என்ற இசைப்பாடுகள் கோபாலகிருஷ்ண பாரதியார் அருணாச்சல கவிராயர் முதலியோர் எழுதப்பட்ட கீர்த்தனைகளில் குறிப்பிடப்பட்டது. ஸோ இந்த கீர்த்தனைகள் அப்படின்ற இசைப்பாடல் வந்து கோபாலகிருஷ்ண பாரதியாரும் அருணாச்சல கவிராயர் இவங்களாம் எழுதும்போது இந்த கீர்த்தனைகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்றாங்க. சங்கம் அறிவிய காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் கலப்பிரர்கள். சங்கம் அறிவிய காலத்தில் இது என்ன சொல்கிறாங்க, ஸோ இருண்ட காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த காலத்து வந்து ஆட்சி செய்தவங்க தான் வந்து கலப்பிரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? என்னதான் அது இருண்ட காலமாக இருந்தாலும் கூட அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா எது எது வந்துருக்குது, திருக்குறள் எல்லாம் அப்போ தான் வந்தது. திருக்குறள் நாலடியார் போன்ற அறநூல்கள்லாம் அப்போ தான் எழுதப்பட்டதாக கருத்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக வந்து இங்கே நீங்கள் கேட்கலாம், எதுக்காக லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சின்னு இருக்குது அங்கேருந்து திருட்டாங்களா அப்படின்னு சொல்லி, இல்லை இது வந்து நம்மளுடைய நம்ம சேனலுக்கு பழைய பேர் இது இப்போ புதிய பேர் வந்து பல்லவாசி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நான் மாற்றிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய பல்லவாசி டிஎன்பிஎஸ்சி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.